ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெக்டி சர்மா. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் பார்க்கலாம். சிஎஸ்ஆர் நெட், ஜாம், ஐஐடி ஜாம் இது போன்ற ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான். ஸோ பாருங்கள், ஸோ இன்றைக்கி வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நியூட்டோனியம் மெக்கானிக்ஸும் சொல்லி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிஎஸ்ஆர் நெட் சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ பாருங்கள், கொஷின் பாருங்கள். டூ பாடிஸ் ஆர் ஈக்குவல் மாஸ் எம் ஆர் கனெக்டட் பை மாஸ்லெஸ் ரிஜிட் ராட் ஆஃப் த லென்த் எல் ஆன் தி எக்ஸ் ஒய் பிளைன் வித் த சென்டர் ஆஃப் த ராட் அட் தி ஆர்ஜின். இஃப் தி சிஸ்டம் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் த ஜெட் ஆக்சிஸ் வித் த ஃப்ரீக்குவென்சி ஒமேகா இட்ஸ் ஆங்குலர் இஸ் ஸோ இந்த கொஷனில் கொஷின் பார்த்தீங்களா. ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஷின் புரியலன்னா நீங்கள் கொஷின் ஸ்லோவாக ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் படிங்க போதும். ஏன்னா எல்லோரும் நிறையா முறை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் ஒரு முறை மட்டுமே நீங்கள் ஸ்லோவாக ரீட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்கு நம்ம ஃபார்முலாவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினை வந்து நீங்கள் படிச்சிட்டீங்க இல்லைங்களா. அடுத்து வந்து நான் என்ன பண்ணோம், என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து இப்போ ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டூ ரிஜிட் பாடி வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்களா, ஜெட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும்போது இதோடைய ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ நான் சொல்யூஷன் சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் ஒய்னு ரெண்டு, இது வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், இது ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஒய் பிளைன், ஸோ இந்த பிளைனில் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, சேம் மாசஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுவும் ஒரு கேஜ் மாசுன்னு இருக்குது, இதுவும் ஒரு கேஜ் மாசுன்னு இருக்குது. இது வந்து நானும் அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஏன் அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே வந்து டூ பாடி ஆஃப் ஈக்குவல் மாஸ் எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கேஜ் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லென்த்து எல்ன்ற லென்த்தில் வந்து அது வந்து எக்ஸ் ஒய் பிளைனில் ஆரிஜின் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜெட் ஆக்சிஸ் இது வந்து ஜெட் ஆக்சிஸ், ரொட்டேஷன் வந்து இப்படி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா, எக்ஸ் ஒய் பிளைன்ன்றது. அடுத்து இதில் வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து ஒமேகான்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஆங்குலர் மொமெண்டம் என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா. ஆங்குலர் மொமெண்டத்தை வந்து நம்ம எப்படி டெரைவ் பண்ணணும், எல்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆங்குலர் மொமெண்டம் நம்ம எல்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெட் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஒய் பிளைன்னாலே டூ டைமென்ஷனல்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஒய் பிளைன்னாலே டூ டைமென்ஷனல் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எல் மாடுலஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி, ஆர் கிராஸ் பி, ஆர் கிராஸ் பின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர் கிராஸ் பி ஆங்கிள் அண்டு மொமெண்டம் இது ரெண்டையும் நம்ம இன்ட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபார்முலா மாதிரி ரைட் பண்ணுறேன், ஆர்பி சைன் டீட்டா. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும், ஆர்பி சைன் டீட்டான்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து டீட்டா தான், டீட்டா வந்து டீட்டா தான். ஸோ ஆர் இன்ட்டு பி, ஓகேவா, ஆர் இன்ட்டு பி பிட்வீன் த ஆங்கிள்ஸ், ஓகேவா, இது வந்து பிட்வீன் த ஆங்கிள், ஓகேங்களா. ஸோ டீட்டான்றது வந்து இது ரெண்டுத்துக்கும் ஆருக்கும் அண்டு பீக்கும் இருக்கிற பிட்வீன் த ஆங்கிளை தான் நம்ம வந்து டீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எல் ஒன் எல் டூ, ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து எல் ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்போ எல் ஈக்குவல் டு எம்வி இன்ட்டு ஆர், ஓகேங்களா. ஸோ மாசு வெலாசிட்டி அண்டு வந்து ஆங்கிள்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து நமக்கு வந்து எம்முக்கு வந்து வேல்யூ தெரியும் இல்லைங்களா, பி ஈக்குவல் டு எம்இன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஓகேவா, இப்போ வந்து எம்விஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் வி ஈக்குவல் டு எல் பை டூன்னு நான் வந்து எல் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் சப்ஸ்டியூட்னா நமக்கு வந்து 1/2 எம் வி ஸ்கொயருன்னு நமக்கு ஒரு வந்து ஒரு மெத்தட் ஃபார்முலாஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் படி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எம் அப்படியே வச்சுக்கிறேன், விக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 ஸ்கொயர் இன்ட்டு ஆர், அந்த ஆர் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எம் எல் ஆர் டிவைடட் பை 4 நமக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் தான் எல் டூவும் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ எல் டூவும் நமக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து ரெண்டுத்தையும் நம்ம
எம் ஓகேங்களா எம்மு அண்டு வந்து எம்எல்ஆர் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் எம்எல்ஆர் டிவைடட் பை ஃபோர்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம எல்சியம் எடுத்தோங்கன்னா அப்போ எம்எல்ஆர் டிவைடட் பை டூன்னு நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஸ்டனில் வந்து நம்ம இந்த இதோடய நமக்கு இதோடய நிறுத்திக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பாருங்கள், எம்எல் ஸ்கொயர் இங்கே வந்து ஆருக்கு பதிலாக நம்ம வந்து ஒமேகா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆறு வந்து நம்ம ஒமேகாவை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா, ஸோ ஆன்சர் இஸ் ஃபைனல் ஆன்சர் இஸ் டிரைவ்ட் பை எம்எல் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை டூ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து கொஸ்டனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் இந்த கொஸ்டினை எப்படி ரீட் பண்ணுற அந்த மெத்தட்ஸ்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஏலியோ இல்லை பார்ட் பி கொஸ்டின் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்ட் சி கொஸ்டின் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற எக்ஸாம்க்கில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியணும், அதாவது ஆங்குலர் மொமெண்ட்னா என்ன, அப்புறம் ஃப்ரீ ஆங்குலர் மொமெண்டம், அடுத்து வந்து ரொம்ப ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி சைன் தீட்டாலாம் நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம பாட்டுக்கு இது பண்ணிட்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ.